கொரோனா முதல் அலையைப் போல இரண்டாவது அலையிலும் இந்தியா வெற்றி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாடு தற்போது நூறாண்டு காலத்தில் எதிர்கொண்டிராத மிகப்பெரிய பெருந்தொற்றை எதிர்த்து முழு பலத்தோடு போராடி வருவதாக குறிப்பிட்டார் சவால் நிறைந்த தற்போதைய காலத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் முன்களப் பணியாளர்கள் அனைவரும் தங்களை பற்றி கவலைப்படாமல் இரவு பகலாக பணியாற்றி வருவதாக தெரிவித்த பிரதமர் இரண்டாம் அலை வந்தபோது ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரித்து சவாலாக உருவெடுத்தபோது அவற்றை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதில் பலரும் அளப்பரிய பங்கினை ஆற்றி வருகிறார்கள் என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் மருத்துவ பயன்பாட்டிற்கான திரவ ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் தற்போது பத்து மடங்கு அதிகரித்து ஒன்பதாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் அளவிலான ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்த ஆக்ஸிஜனை நமது வீரர்கள் நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு சென்று மக்களின் உயிரை காப்பாற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார் நாடு முழுவதும் எண்பது கோடி ஏழை மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் இலவசமாக அளிக்கப்பட்டு வருவதாகவும் எந்த ஒரு ஏழையின் வீட்டிலும் அடுப்பு எரியாமல் இருக்கக்கூடாது என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் ரயில்வே பைலோட் आपकी पूरी பூரி की टोली ऑक्सीजन एक्सप्रेस को चला रही है सुषा जी आप बहुत ही शानदार काम कर रही हैं कोरोना काल में आपकी तरह अनेक महिलाओं ने आगे आकर कोरोना से लड़ने में देश को ताकत दी है आप भी नारी शक्ति का एक बहुत बड़ा उदाहरण है लेकिन देश जानना चाहेगा मैं जानना चाहता हूं कि मत आठ गई प्रथम मोदी அனைவரையும் இணைத்து அனைவருக்குமான முன்னேற்றம் அனைவரின் நம்பிக்கை என்ற மந்திரச் சொல்லின்படி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் கடினமான சோதனைகளை எதிர்கொண்ட போதிலும் ஒவ்வொரு முறையும் மேலும் வலுவடைந்தவர்களாகவே நாம் வெளிப்பட்டுள்ளோம் கொரோனா பெருந்தொற்று வடிவில் மிகப்பெரிய சோதனை தொடர்வதாக குறிப்பிட்ட அவர் உலகம் முழுவதையும் சிரமத்திற்கு உள்ளாக்கியிருக்கும் இந்த தொற்றால் வளர்ச்சியடைந்த நாடுகளே தப்ப முடியவில்லை என்றார் ஆனால் இந்த பெருந்தொற்றுக்கு இடையே முதல் அலையின் போது முழு நம்பிக்கையோடும் போரிட்டோம் இந்த முறையும் தொற்றுக்கு எதிராக முடக்கி இந்த போரில் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் जब भारत अपने राष्ट्रीय सुरक्षा के मुद्दों पर समझौता नहीं करता जब हमारी सेनाओं की ताकत बढ़ती है तो हमें लगता है कि हाँ हम सही रास्ते पर हैं साथियों तनिम इधी मुख कवश वि तूसी नाम तलर्व अड़ पाई उम्मीदवार